அனைவருக்கும் வணக்கம். ராமாயணம் மகாபாரதம் உள்ளிட்ட கதைகளை படித்தவர்கள் குறைவு, படித்தவர்கள் சொல்ல கேட்டவர்கள் நிறைய பேர். அப்படி சொல்பவர்கள் மொத்த கதையினையும் சொல்வது கிடையாது. சில இடைச்செருகல்கள், சில மறைக்கப்பட்டவை, மறந்தவை என்று அந்த கதையில் இருக்கும். அந்த மாதிரி நமக்கு தெரிந்த கதையில் தெரியாத தகவல்களை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். நட்புக்கு இலக்கணம் என்று சொல்லப்படும் கிருஷ்ணர் குசிலர் கதை நம் எல்லோருக்கும் தெரியும். அது விஷ்ணு பகவானின் கிருஷ்ணர் அவதாரத்தில் சொல்லப்படும் கதை. கிருஷ்ண அவதாரத்திற்கு முன் விஷ்ணு பகவான் ராமரை அவதரித்தார். அந்த ராம அவதாரத்திலும் ராமனை அவதரித்த விஷ்ணுவின் அருள் பெற்ற ஒரு குசேலன் இருந்தான். ராமாயணத்தில் அவன் பெயர் அனந்தன். ராமனுக்கு பிடித்தமான அனந்தனை பற்றித்தான் தெரிந்த கதை, தெரியாத உண்மை என்ற இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். தசரத மகாராஜாவின் புதல்வர்களான ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருக்கனன் ஆகிய நால்வரும் வசிஷ்டரின் ஆசிரமத்தில் தங்கி சகல கலைகளையும் கற்றுக்கொண்டிருந்தனர். ஒரு நாள் ராமன் தனது சகோதரர்களுடன் பேசிக் கொண்டிருந்தார். வசிஷ்டர் ஆசிரமத்தில் ஒரு பரம ஏழை தங்கியிருந்து வசிஷ்டருக்கு சேவைகள் செய்து கொண்டிருந்தான். அவன் பெயர் அனந்தன். வசிஷ்டருக்கு மட்டுமல்லாது ராமலட்சுமணர், பரதன், சத்ருக்கனுக்கும் சேவைகள் செய்வது வழக்கம். இந்த பணியை அவன் விரும்பியே ஏற்றுக்கொண்டான். ராமலட்சுமண சகோதரர்களுக்கு சேவைகள் செய்வதில் அனந்தன் பேரானந்தம் கொண்டான். குறிப்பாக ஸ்ரீராமன் மீது அவன் வைத்த பற்றும் பாசமும் அளவு கடந்ததாக இருந்தது. பதிலுக்கு அனந்தனிடம் ராமனும் பேரன்பு காட்டினான். இருவரின் நட்பினை கண்ட குருகுலத்தார் அவர்கள் இருவரையும் அனந்த ராமன் என அழைப்பது வழக்கமானது. ராமனுக்கு ஏடுகளை எடுத்து வைத்தல், எழுத்தாணியை கூறாக்குதல், வில்லை துடைத்தல், அஸ்திரங்களை எடுத்து வைத்தல், உணவு பரிமாறுதல் என ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அனந்தன் செய்வான். வகுப்புகள் இல்லாத போது ராமனும், குருகுலத்தில் வேலைகள் இல்லாத போது அனந்தனும் ஒன்று சேர்ந்து நேரம் போவது தெரியாமல் கதை பேசி கொண்டிருப்பர். இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்த போது ராமனை ஒரு நாள் காணவில்லை என்றாலும் அனந்தன் மனம் ஏங்கி தவிக்கும். மாதத்தில் சில நாட்கள் காட்டினுள் சென்று அந்த மாதத்திற்கு தேவையான தற்பை பொருட்களை பறித்து வருவது அனந்தனின் வழக்கம். அந்த சில நாட்களுக்கு ராமனை சந்திக்க முடியாமல் இருவரும் தவிப்பர். ஒருமுறை அனந்தன் வனத்திற்கு சென்றிருந்த நாட்களில் ராம லட்சுமண சகோதரர்கள் குருகுலம் முடிந்து குருவிடம் விடைபெற்று சகோதரர்களுடன் அயோத்திக்கு சென்று விட்டனர். வனத்தில் இருந்து திரும்பி வந்த அனந்தன் விவரம் அறிந்து தாங்க முடியாத வருத்தம் கொண்டான். ராமனை காணாத இயக்கம் ஒருபுறம், இனி பார்க்கவே முடியாதென்ற நிதர்சனமான உண்மை முகத்தில் அறைய துடி துடித்து போனான் அனந்தன். ராமனை காணாத இயக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்தது. இனி தாமதிக்க கூடாது என உடனே புறப்பட்டு அயோத்திக்கு வந்தான். ராமனை காண அவளுடன் ராமனின் அரண்மனைக்கு சென்றான். ஆனால் அவனுக்கு அங்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அனந்தன் வந்த நேரம் மகரிஷி விஸ்வாமித்திரரின் யாகத்தை காக்க ராம லட்சுமணன் இருவரும் விஸ்வாமித்திரருடன் காட்டுக்கு புறப்பட்டு சென்று விட்டிருந்தனர். இதை கேள்விப்பட்டதும் அனந்தனுக்கு தொண்டையை அடைத்தது. ராமனை காண முடியாததை விட ஒன்றும் அறியாத பாலகனான ஸ்ரீராமன் காட்டுக்கு செல்ல நேர்ந்ததை எண்ணியே அனந்தன் கலங்கினான். ராமனை காட்டுக்கு அனுப்பிய தசரதனையும் ராமனை அழைத்து போன விஸ்வாமித்திரரையும் மனத்துக்குள் கடிந்து கொண்டான். ராமன் காட்டில் என்ன செய்வான்? அரண்மனையில் வாழ்ந்த அவன் எப்படி காட்டுமேட்டில் நடப்பான்? ராமன் பூஜை செய்ய மலர்களை யார் தொடுத்து கொடுப்பர்? பஞ்சுமத்தியில் உறங்கிய ராமன் எப்படி உறங்குவான்? என்ன சாப்பிடுவான் என பல்வேறாய் ராமனை பற்றியே அனந்தன் சிந்தித்து கொண்டிருந்தான். எப்படியாவது ஸ்ரீராமனை தேடி கண்டுபிடித்து ராமனுக்கு சேவை செய்ய வேண்டும். ராமன் இனியும் கஷ்டப்படக்கூடாது என்ற முடிவுக்கு வந்த அனந்தன் வசிஷ்டரிடம் கூட சொல்லாமல் ராமனை தேடி காட்டுக்குள் சென்றான். அடர்ந்த காட்டில் தன்னந்தனியாய் ராமா ராமா என்று கத்தியவாறே ராமனை தேடி அலைந்தான். வழி தவறி காட்டினுள் இருண்ட பகுதி ஒன்றினுள் அனந்தன் மாட்டிக்கொண்டான். எத்தனை முயன்றும் அவனால் காட்டிலிருந்து வெளிவர முடியவில்லை. அதனால் அங்கேயே உட்கார்ந்து ராமா ராமா என்று ஜபிக்க ஆரம்பித்து விட்டான். நாளடைவில் அனந்தனை சுற்றி கரையான் புற்று எழும்பியது. நாட்கள் வாரமாகின, வாரம் மாதமாகியது, மாதங்கள் வருடங்களாகியது. ஆனாலும் அனந்தன் தன்னுடைய ஜபத்தினை விடவில்லை. அன்ன ஆகாரமின்றி அப்படியே அமர்ந்திருந்தான். காலச்சக்கரம் தன்பாட்டுக்கு சுழன்று கொண்டிருந்தது. இதற்கிடையில் ராமன் சீதையை மனமுடித்து கைகேயி வரத்தினால் ராமன் சீதை லட்சுமணனுடன் காட்டுக்கு சென்றது. ராவணன் சீதையை சிறை எடுத்தது. பின்னர் ராமன் அனுமன் உட்பட வானரப்படையின் உதவியுடன் ராவணனை வீழ்த்தி சீதையை மீட்டது என அனைத்தும் நடந்தேறியது. ராமன் அயோத்திக்கு திரும்பி வந்ததை நாடே கொண்டாடி கொண்டிருந்தது. ராமனுக்கு முடிசூட்ட வேண்டி பட்டாபிஷேகத்திற்கு உண்டான ஏற்பாடுகள் தடபுடலாய் நடந்து கொண்டிருந்தது. இது எதுவுமே ராமனின் மேல்
தீராத அன்பு கொண்டிருந்த ஆனந்தனுக்கு தெரியாது. இருண்ட அந்த காட்டினுள் ராமா ராமா என உச்சரித்தவாறே ராமன் வருவான் என காத்திருந்தான் ஆனந்தன். பட்டாபிஷேகத்தின் பொருட்டு சிற்றரசர்கள், பெருவணிகர்கள், மன்னாதி மன்னர்கள், பொதுமக்கள், அதிகாரிகள் என அனைவரும் அயோத்திக்கு வந்து கொண்டிருந்தனர். பட்டாபிஷேகத்தில் கலந்து கொள்ள மகரிஷிகளும் முனிவர்களும் கூட்டமாக புறப்பட்டனர். அவர்கள் ஆனந்தன் தவம் செய்து கொண்டிருந்த காட்டு வழியாய் பயணித்தனர். அதில் ஒருவரது கால்பட்டு ஆனந்தனை மூடியிருந்த புற்று இடிந்து விழுந்தது. தவம் கலைந்து எழுந்த ஆனந்தன், ராமா ராமா எங்கே இருக்கிறாய் என் ராமா, எப்படி இருக்கிறாய் என கதறினான். மகரிஷி கூட்டத்தில் இருந்த ஒரு ரிஷி ஆனந்தனை கூப்பிட்டு யார் நீ என விசாரித்தார். ராமனுக்கும் தனக்குமான உறவினை சொல்லி ராமனை தேடி வந்ததும் அவனை காணாமல் இந்த காட்டினுள் மாட்டிக்கொண்டதையும் சொல்லி வருத்தப்பட்டான் ஆனந்தன். கூடவே என் ராமன் நான் இல்லாமல் என்ன செய்கிறானோ, அவனுக்கு யார் சேவைகள் செய்கின்றார் என புலம்பியவாறே இருந்த ஆனந்தனை மகரிஷிகள் தேற்றினர். ராமன் சீதா திருமணம் முதற்கொண்டு அயோத்திக்கு ராமன் திரும்பியது வரை எல்லா நிகழ்வையும் ஆனந்தனிடம் சொன்னனர். ராமனுக்கு ஏற்பட்ட துன்பங்களை கேட்டு கண்ணீர் வடித்தான் ஆனந்தன். அவனை தேற்றிய மகரிஷிகள் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகும் விவரத்தை சொல்ல துயரம் மறந்து மகிழ்ச்சி கொண்டான் ஆனந்தன். பட்டாபிஷேகத்தை காணவே தாங்கள் செல்கிறோம், நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடன் வரலாம் என ஆனந்தனை மகரிஷிகள் அழைத்தனர். பட்டாபிஷேகத்தை காணும் ஆவலில் மகரிஷிகளுடன் ஆனந்தன் அயோத்தி புறப்பட்டான். வீட்டுக்கு வெள்ளையடித்து வண்ண கோலமிட்டு பூக்களை கொண்டு அலங்கரித்து மாவிலை தோரணம் கட்டி புத்தாடை அணிகலன்கள் அணிந்து எல்லோரும் பட்டாபிஷேகத்திற்கு தயாராகி கொண்டிருந்தனர். வீதிகளில் மங்கள இசை ஒரு பக்கம், நாட்டியம் இன்னொரு பக்கம், யாகங்கள் இன்னொரு புறம் அயோத்தியை அல்லோகலப்பட்டு கொண்டிருந்தது. ராமனும் அதிகாலையிலேயே எழுந்து புனித நதியிலிருந்து கொண்டு வந்த நீரினால் நீராடி ஆடை அணிகலன்கள் அணிந்து தன் குலதெய்வமான சூரிய தேவனையும் தாயார் மூவரையும் வணங்கிய பின்னர் அனுமன் புடைசூழ சீதையுடன் ராமன் கோலமண்டபம் நோக்கி கம்பீரமாக நடந்து வந்தான். எல்லோரும் உள்ள மகிழ்ந்திருந்த சூழலில், அடே ராமா, இத்தனை காலம் எங்கிருந்தாயடா, உன்னை எத்தனை காலமே தேடுகிறேனடா என குரல் கொடுத்தபடியே ராமனை நோக்கி ஓடி வந்தான் ஆனந்தன். ஆனந்தனின் குரல் கேட்டு சபையினர் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்து விக்கித்து செய்வதறியாமல் நின்றனர். ஆனந்தனை ராமன் இருக தழுவிக்கொண்டான். அழுக்கான உடல், ஜடாமுடி, நைந்து போன உடையுடன் பரதேசியான ஒருவன் ராமனை அடே என்று அழைத்ததையும் கட்டிப்பிடித்ததையும் பட்டாபிஷேகம் நேரம் நெருங்குகிறது என்ற பதபதப்பில் காவலர்கள் அவனை பிடித்து இழுத்தனர். காவலர்களை தடுத்து நிறுத்திய ராமன் ஆனந்தனை தழுவி அவன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து, என்னை மன்னித்துவிடு ஆனந்தா, உன்னிடம் சொல்லாமலேயே குருகுலத்திலிருந்து வந்துவிட்டேன். என் பிரிவினால் நீ எவ்வளவு துயரம் அடைந்திருப்பாய் என்பதை நான் அறிவேன். என் தவற்றை மன்னித்து விடு என்று ஆனந்தனை சமாதானம் செய்தான். அப்போது, ராமா, உன்னை இப்படி அதிகாரமாய் அழைக்கும் இவர் யார் என வசிஷ்டர் கேட்க, யார் இவர் என உங்களுக்கும் தெரியவில்லையா குருதேவா, இவன் என் பள்ளித்தோழன், தங்கள் குருகுலத்தில் சேவை செய்த சீடன் ஆனந்தன். இத்தனை பெரிய அவையில் எல்லோரும் என்னை பிரபு என்றும் மகாராஜா என்றும் தான் அழைக்கிறார்கள். என்னை அடே ராமா என்று அழைக்க என் தந்தை தசரதன் இல்லையே என ஏங்கினேன். அந்த குறையை தீர்த்து வைத்ததன் மூலம் என் தந்தைக்கு நிகரானவன் ஆகிவிட்டான் இந்த ஆனந்தன் என்று கூறினான் ராமன். வசிஷ்டரும் ஆனந்தரை அடையாளம் கொண்டு அவனை ஆசீர்வதித்தார். ராமனிடம் தான் தான் மிகுந்த பக்தி கொண்டிருந்ததாய் இதுநாள் வரை எண்ணியிருந்த அனுமன் தன்னைப் போலவே இன்னொருவரும் ராமன் மேல் பக்தி கொண்டிருப்பதை எண்ணி கர்வம் குறைந்து ஆனந்த கண்ணீர் விட்டான். இத்தனை நாட்கள் எனக்காக தவமிருந்து இடையறாமல் என் நாபத்தை ஜபித்து என்னை தேடி கண்டுபிடித்த இவனுக்கு நான் இந்த அவையில் மரியாதை செய்ய கடமைப்பட்டுள்ளேன் என கூறிய ராமன் அனுமனை நோக்கி, உன்னைப் போலவே என்னை நேசிக்கும் இவனுக்கு என்ன கௌரவம் தரலாம் என கேட்டான். பிரபு, தங்கள் தந்தைக்கு சமமானவர் இவர் என நீங்களே கூறினீர்கள். தாங்கள் சிம்மாசனத்தில் அமரும் முன்பு இவரை அதில் அமர்த்தி மரியாதை செய்வது இவருக்கு மட்டுமல்ல, நாம் அனைவருக்குமே பெருமை என்று கூறினான் அனுமன். எல்லோரும் அனுமனின் சொல்லை ஆமோதித்தனர். இப்பேற்பட்ட மரியாதைக்கு தான் தகுதியானவனா என்றெண்ணி கூறி கூறுகிறான் ஆனந்தன். அவன் வேண்டாமென தடுத்தும் கேளாமல் அனந்தனை சிம்மாசனத்தில் அமர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்து பாத பூஜையும் செய்தான் ஸ்ரீராமன். அதன் பின்பே ஸ்ரீராமன் பட்டாபிஷேகம் ஆரம்பமானது. தூய அன்பும் அன்பு கொண்டவர்களின் மீது நம்பிக்கையும் கொண்டிருந்தால் எத்தனை காலமானாலும் அன்புக்குரியவர்களை சந்திப்போம் என்பதற்கு ஒரு உதாரணம் இது. ஆனந்தனின் அன்பு அவதார புருஷனான ராமனையே பாதம் தொட வைத்தது. ஒருமுறை எடுத்து சொன்னால் திருந்துகிற ஆட்களானாம். அதனால்தான் அதை மீண்டும் ஒருமுறை நிரூபிக்க கிருஷ்ண அவதாரத்தில் குசேலராய் அவதரித்தார் போல. நன்றி.